ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அகெயின் நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸான வறுத்து அரைச்ச மீன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சம் கடுகு, ஒரு ஃபுல் பூண்டு, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் நல்ல மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம், இதுதான் இதை தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது நான் சாலை மீன் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நாகர்கோவில் ரொம்ப ஃபேமஸ். அது லைட்டாக பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருந்த பூண்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு இது கொடுப்பாங்க. இது வந்து ஓமம் சேர்த்துருக்கனால வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப வறுத்து தான் வந்து இதை கிரைண்ட் பண்ணி இந்த ரெசிபியை பண்ணுவோம். ஸோ அதனால தான் வறுத்து அரைச்ச மீன் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓமத்தை சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா குழம்பு கசந்துடும். அந்த தேங்காய் கூட நல்ல மிளகும் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். சுக்குங்கிறது ஆப்ஷனல் தான். ஸோ இன்டைஜஷனுங்கிறாக அதனால சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தேங்காயோட கலர் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வறுத்துக்கணும். ஸோ சுக்கும் ஓமமும் ஆப்ஷனல் தான். நார்மலாக இது எல்லாம் பண்ணி பண்ணுவோம். ஸோ இன்டைஜஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி பண்ணுவோம். ப்ளஸ் குழந்தை பிறந்தவங்களுக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுவோம். கை எடுக்காமல் நம்ம வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு அது ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதெல்லாம் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அகெயின் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த வறுத்தது எல்லாமே நல்ல ஆறுனதும் இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது ஆறட்டும். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸை புளியை ஊற வச்சுக்கலாம். அந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம எடுத்து வச்சுருந்த மீனில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அடுப்பில் வச்சு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அரைப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த கன்சிஸ்டன்ட்டுக்கு தகுந்தாப்பில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கரெக்டான தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து வத்த வச்சோன்னா மீன் வந்து பொடிஞ்சிரும். ஸோ கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 4 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.